அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவானுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் இவ்வாறு தீபம் ஏற்றினால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சனி பகவானுடைய அருளை பெறுவதற்காக எப்படியான தீபம் ஏற்றணும் மேலும் சனி பகவானுடைய அருளை பெற என்ன நல்லா செய்யலாம் எப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சபூத தத்துவத்தில் மண் அகல் விளக்கு ஐபூதங்களுடைய தத்துவத்தை குறிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எத்தனையோ விலையுயர்ந்த தீபங்களை ஏற்றுவதை காட்டிலும் அகல் அகழ்விளக்கை ஏற்றுவது மிக மிக நல்லது எந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றினாலும் மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது சிறந்தது அதற்கு காரணமும் சொல்லுவாங்க அதாவது அகல் விளக்கு ஏழை ஒருவனால பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையால தயார் செய்யப்படுகிற ஒரு விஷயம் அதே அவன் களிமண்ணில் நீரை ஊற்றி சூரிய ஒளியில் காய வைத்து காற்றின் உதவி கொண்டு நெருப்பில் இட்டு ஒரு அழகான அகல் விளக்க செய்கிறான் மேலும் அகழ்விளக்கை ஏற்றும் போது மண்ணை குறிக்கக்கூடிய விளக்கில் நீரை குறிக்கும் நல்லெயை விட்டு பாசம் என்னும் வாயுவை குறிக்கக்கூடிய திரி போட்டு நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய விதமாக நாம விளக்கு ஏற்றும் போது வெளிச்சம் என்னும் ஆகாயம் உருவாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை பஞ்சபூதங்கள் இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இருந்து உருவானது தான் மனிதனுடைய உடல் என்னும் பிரபஞ்சம் மண்ணை பிருத்திவி என்றும் அழைப்பாங்க எலும்பு தோல் நரம்பு சதை தலைமுடி ஆகிய அனைத்தும் மனித உடம்பின் மண் கூறு கொண்டவை எனவும் நீரின் கூர் நீரின் தன்மை கொண்டவை ரத்தம் விந்து சிறுநீர் மூளை கொழுப்பு நீரினை புனல் என்றும் அழைப்பாங்க இப்படியாக அந்த பஞ்சபூதத்திற்கும் மனிதனுடைய உடலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ஜோதிடத்தில் மண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் என்னும் சனீஸ்வர பகவான் மண்ணில் உதித்த உயிருக்கெல்லாம் மண்ணோடு மண்ணாக மாறுவதை குறிக்கக்கூடிய வகையில் ஆயுள் கரகன் என்றும் சனி பகவான அழைப்பாங்க இப்படியான சனி பகவான நாம சனி பகவானுக்கான தீபத்தை ஏற்றி சனிக்கிழமை தோறும் வழிபடுவது நம்மளுடைய வாழ்க்கையில பல நல்ல வகையான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நவ கிரகங்கள்ல ஆயுள் கரகன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் சிறப்பாக அமைந்தால் ராஜபோக வாழ்வு உண்டாகும் ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் மகரம் கும்பத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்றோ துலாமில் சனி அமைந்து உச்சம் பெற்றோ இருந்தால் சனி அமைந்த வீடு லக்ன கேத்திரமாகவோ அல்லது சந்திர கேத்திரமாகவோ இருந்தால் சசயோகம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க சசயோகம் என்பது பஞ்ச மகா புருஷ யோகத்தின் ஒரு பிரிவு ஆயுள் கரகனான சனியால இந்த யோகம் தால சாதகர் நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் செல்வாக்கு அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் நவ கிரகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவ அதிபதியும் சனி பகவானும் பலம் பெற்று அமைந்துவிட்டால் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் யாவும் சிறப்பாக அமையும் அதுவே எட்டாம் பாவம் பலமிழந்து சனி பகவானும் எட்டாம் அதிபதியும் பக்கிரம் பகை நீச்சம் பாவ கிரக பார்வை பெற்றிருந்தால் இளம் வயதிலேயே கண்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதுபோல பலமிழந்த மேற்குரிய கிரகங்களின் தசாபுக்தி காலங்களிலும் கண்டங்கள் உருவாகிறது மேலும் இது போன்ற ஆயுள் அமைப்பை ஜாதகத்தில் கொண்டவங்க மண் அகல் தீபம் ஏற்றி வழிபட்டாங்க பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்குமா அது மட்டும் இல்லாம அவருடைய சகோதரர் யமனுடைய அருளும் பெற்று நீண்ட நாட்கள் வாழ்வாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் வழியா சொல்லப்படுது சாதாரணமாகவே சனி பகவான் அப்படின்னு சொன்னாவே நாம பயந்துப்போம் அதை அதாவது சனி நம்மை பிடித்துவிட்டால் நீண்ட நாட்கள் துன்பத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் சனி போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சனி பான பகவானை நாம் தவறாமல் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அவரால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து தான் நம்மை விட்டு விலகுவார் மேலும் மண்ணினை குறிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் ஆவார் மண்ணினை குறிக்கும் நிலை நிலராசியான மகரத்தையும் மண் குடுத்தனையை ராசியாக கொண்ட கிரகமும் சனீஸ்வரன் மகர கும்ப ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க எளிமையானவங்க மற்றும் பழமையை மறக்காதவங்க அப்படின்னு சொல்லலாம் கால புருஷனுக்கு பத்தாம் இடமான மகரத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் அடுத்தவர் உழைப்பை மதிப்பவர்கள் என சொல்லலாம் எனவே மண்பாண்டம் செய்வோர் மற்றும் செக்கில் எண்ணெய் பிழியக்கூடிய வணிக பெருமக்களையும் போற்றும் வண்ணம் மகர ராசி லக்னக்காரர்கள் மண் அகலில் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுவாங்க இதேபோல முக்கியமாக கும்பராசி கும்ப லக்னக்காரங்க குடத்தில் ஈட்ட விளக்கு போல என்னும் பழமொழிக்கு ஏற்ப குடும்பத்தில் பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தங்களுடைய விருப்பங்களை புதித்து விடுவாங்க அதாவது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மட்டும்தான் இவங்க செயல்படுத்துவாங்க அவர்களுடைய ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதியான மண்ணை குறிக்கக்கூடிய நில ராசி அதிபதியாக புதனும் சுக்கிரனும் வருவதால் அவர்கள் மண் அகல் விளக்கை அதிகமாக ஏற்றுவாங்க எப்போதும் புதிய புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பாங்க மேலும் ரிஷபத்தில் சனி நின்றாலும் துளாராசியில் சனி உச்சம் பெற்று நின்றாலும் அவர்கள் புதிது புதி புதிதான மண் அகல் விளக்கை விரும்பி ஏற்றுவாங்க மேலும் பாரம்பரியம் போற்றுதல் என்றே குருவும் சூரியனும் தான் அப்படின்னு நாம சொல்லலாம் நெருப்பு ராசி மற்றும் திரிகோண ராசிக்கான மேஷம் மற்றும் சிம்ம தனுசு ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் பாரம்பரியத்தை போற்றும் வண்ணமாக தர்மத்தை காக்கக்கூடிய வண்ணமாகவும் மண் அகலி விளக்கை ஏற்றுவாங்க மேலும் சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரங்களா என்ன செய்யற சொல்றாங்க அப்படின்னா ஆயுள்காரனான சனீஸ்வரனுடைய அம்சமான மண் அகலில் விளக்கேற்றினா சுத்தமான சுவாசம் அமைந்து நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது நாம அவன் சனீஸ்வர பகவானுக்கு உரிய சனிக்கிழமை நாட்களில் இப்படியாக அகல் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா சனி பகவானால நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் நம்மளால விடுபட முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை குயவர்கள் எனப்படக்கூடிய மண்பாண்டம் செய்வோர் மற்றும் செக்கில் நல்லெண்ணெய் ஆட்டக்கூடிய வணிகர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் சனியின் காரகம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே மண் விளக்குக்கும் நல்லெண்ணெய்க்கும் செய்யக்கூடிய செலவு சனீஸ்வர பகவானுக்கு செய்யும் பரிகாரம் என்பதால சனி தோஷம் விளங்குவதோட ஆயுள் கரகனுடைய அருள் கிட்டும் எனவும் என்பது நிதர்சனமான உண்மையா சொல்லுவாங்க இதே போல சனிக்கிழமைகள்ல இந்த பொருட்களை வாங்கினா குடும்பத்துல சண்டையும் கடனும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அவை என்னென்ன பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கிழமைகள்லையும் ஒவ்வொரு பொருட்களை வாங்குவது அதிர்ஷ்டம் தருவதா அமையும் அதே ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமைகளில் வாங்கும்போது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியாக சனிக்கிழமைகளில் சில பொருட்கள் சொல்றாங்க சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமைகளில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இரும்பு என்பது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் பொருள் எனவே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாளில் கட்டாயமா வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் குடும்பத்தில் தேவையில்லாத இல்லாத சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதால இந்த பொருட்களை நாம் வாங்கக்கூடாது காரணமே இல்லாத சண்டைகளும் உருவாகும் ஆனால் இரும்பு பொருட்களை நாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தவிர அவற்றை தானமாக மற்றவர்களுக்கு சனிக்கிழமையில் வழங்கினால் கடன் தீரும் என்பது உண்மை அதாவது நாம் வாங்கக்கூடாது ஆனால் மற்றவர்களுக்கு தானமாக அந்த கிழமைகளில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தீராத கடன் தீர சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை தாராளமாக தானம் செய்யலாம் கோவில்களுக்கு இரும்பு பொருட்களை வாங்கி கொடுப்பதை சனிக்கிழமைகளில் வைத்துக் கொள்வது இன்னும் உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் கடைக்கு சென்று வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சனி நீரிடா நீராடினால் தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனிக்கிழமைகளில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தா தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா எண்ணெயை நாம சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் நாம் சனிக்கிழமையில் வாங்கும் போது அடிக்கடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுமா மேலும் நூற்றி எட்டு பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதா ஐதீகங்கள் சொல்லுது அதில் உப்பு முதன்மையானது உப்பு எப்போதும் வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவது தான் சிறந்த பலனை கொடுக்கும் தவறையும் சனிக்கிழமைகளில் வாங்குவதை நாம் நிறுத்திக்கிறது தான் நல்லது சனிக்கிழமைகள்ல உப்பு வாங்கினால் தொழில் மற்றும் வியாபாரங்கள் செய்வங்களுக்கு நஷ்டங்களை சந்திப்பாங்க அப்படின்னும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கி பூஜை அறையில் வைத்து கொண்டோம் அப்படின்னா ஜாடியில் கொட்டி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டுக்கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் லக்ஷ்மி தேவி துடைப்பம் போன்ற பொருட்களிலும் வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களை எப்போதும் சனிக்கிழமையில் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க துடைப்பம் ஒட்டடைக்குச்சி போன்ற சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை தவறையும் சனிக்கிழமை நாட்களில் வாங்கக்கூடாது சனி பகவானுக்கு உரிய எல் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது என்கிறதும் சொல்றாங்க எல் எண்ணெய் கொண்டு கோவிலில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படியாக சனிக்கிழமை நாட்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சனி பகவானுக்கு எப்படியான தீபம் ஏற்றலாம் எந்தெந்த பொருட்களை சனிக்கிழமை நாட்களில் வாங்கணும் எந்த பொருட்களை வாங்கக்கூடாது இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்